ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ ப்ரப்போர்ஷனோட டெஃபினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் இஸ் கால்ட் அ ப்ரப்போர்ஷன். ஸோ இஃப் ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் டு டி. ஸோ இங்கே ஏ இஸ் டு பின்றது வந்து ஒரு ரேஷியோ, சி இஸ் டு டின்றது வந்து ஒரு ரேஷியோ. ஸோ ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் வந்து ப்ரப்போர்ஷன். ஸோ இஃப் ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் டு டி, தென் ஏபிசிடி ஆர் ஆல் இன் ப்ரப்போர்ஷன். ஸோ இங்கே ஏபிசிடியில் வந்து ஏ அண்ட் டி, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் டேர்ம் ஆர் கால்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். பி அண்ட் சி, செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் ஆர் கால்ட் மீன் டேர்ம்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும், ப்ரொபோர்ஷன் சம்க்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ ப்ரப்போர்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தோம், ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் இஸ் கால்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ அனதர் பாயிண்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் டேர்ம், ஸோ மீன் டேர்ம்ஸ்ன்றது செகண்ட் அண்ட் த தேர்ட் டேர்ம்ஸ். ஸோ இதோட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ ப்ரப்போர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் ப்ரப்போர்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் 16:20 இது ஒரு ரேஷியோ, 4:5 ஒரு ரேஷியோ. நம்ம என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் டேர்ம் ஆர் கால்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ், மீன் டேர்ம்ஸ்ன்றது வந்து செகண்ட் அண்ட் த தேர்ட் டேர்ம் ஆர் கால்ட் மீன் டேர்ம்ஸ். ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஏ பி சி அண்ட் டி ஆர் இன் ப்ரப்போர்ஷன். ஸோ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு த செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்த் டேர்ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80 வரும், தட் இஸ் ஈக்குவல் டு த செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் மீன் டேர்ம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 80 வரும். ஸோ இதுதான் டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம், ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் தான் வந்துட்டு ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதுவே நம்பர்ஸ் வந்து நம்ம மாறி இருந்தால் அது ப்ரொபோர்ஷனாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஏ பி சி அண்ட் டி ஆர் ஆல் இன் ப்ரொபோர்ஷன். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான், பட் நம்பர்ஸ் மட்டும் ஷஃபில் ஆயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இங்கே 16:20 இருக்குது, இங்கே ரேஷியோ மாறி இருக்கும், 16:5, தட் இஸ் ஈக்குவல் டு 20:4. ஸோ இது ப்ரொபோர்ஷனலாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ப்ரொபோர்ஷனலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்த் டேர்ம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், அதே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்த் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு த செகண்ட் அந்த தேர்ட் டேர்மாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே நம்பர்ஸ் வந்து சேம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ரேஷியோ வந்து டிஃபராக இருக்கும். இங்கே 16:5 தட் இஸ் ஈக்குவல் டு 20:4. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்த் டேர்ம் தட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்ன்றது வந்துட்டு செகண்ட் அந்த தேர்ட் டேர்ம் ரெண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 தட் இஸ் ஈக்குவல் டு 100 வருது. ஸோ விச் இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல். ஸோ ப்ரொபோர்ஷனல்னா வந்து ஈக்வாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் தான் வந்து ப்ரொபோர்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸில் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. தென் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல், ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் ஏ இஸ் டு பி தட் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் டு டி, தென் டி இஸ் கால்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு ஏ பி அண்ட் சி. ஸோ உங்கள் டீன்றது தான் வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு ஏ பி அண்ட் சி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு க்வெஸ்சனில் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு 12, 14, and 18 கேட்டிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோன்னா, இஃப் ஏ இஸ் டு பி தட் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் டு டி, தென் டி இஸ் கால்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு ஏபிசின்னு பார்த்தோம். ஸோ நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டு என்ன நம்பர்னா 12, 14, and 18. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 12, 14, and 18. ஸோ 12:14 இஸ் ஈக்குவல் டு 18:3. பட் இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனலுக்கும். ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னா ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் டேர்ம், 12 × D இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னா செகண்ட் அண்ட் த தேர்ட் டேர்ம், 14 × 18. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதை நீங்கள் டேரக்டாக 12 × 14 போட்டுறாதீங்க, தப்பாயிடும் என்டையர் சம்மே. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ 12 × D இஸ் ஈக்குவல் டு 14 × 18. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு எந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும், 14 × 18 / 12. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 14 × 18 / 12. ஸோ இதை நீங்கள் என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இதை
the second table la simplify pannina 6 into 2 is 12 9 2 is 18 the third table la simplify pannina 2 3 is 6 3 3 is 9 the second table la simplify pannina 7 times so keela edume illa 1 da so 7 into 3 is 21 so fourth proportion la enna find out pannirukom d vandu 21 so options la paakalam so a da vandu answer So, உங்கள் க்வெஸ்சனில் வந்து ஃபோர்த் ப்ரொபோஷனல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தால் இந்த கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் வந்து ஞாபகம் வரணும் ஸோ தட் இந்த க்வெஸ்சனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ தென் மூவிங் ஆன் டு தேர்ட் ப்ரொபோஷனல் தேர்ட் ப்ரொபோஷனோட கண்டிஷன் பாருங்கள் இஃப் ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் டு சி ஸோ ரேஷியோ பாருங்கள் இங்கே ஏ இஸ் டு பி இருக்குது இங்கே பி இஸ் டு சி தென் சி இஸ் கால் தேர்ட் ப்ரொபோஷனல் டு ஏ அண்ட் பி ஸோ இங்கே பி வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் ஸோ தேர்ட் ப்ரொபோஷனல் உங்கள் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் ஸோ இதுதான் உங்களோட க்வெஸ்சன் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபோர்த் ப்ரொபோஷனில் வந்து த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் வேறஸ் தேர்ட் ப்ரொபோஷனில் உங்களுக்கு எப்பயுமே வந்து டூ நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க ஸோ தேர்ட் ப்ரொபோஷனோட கண்டிஷன் பாருங்கள் ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் டு சி அதுதான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ கண்டிஷன் என்னென்னா ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் டு சி தென் சி இஸ் proportional to is a third proportional to a and b nu paathom so number vandu inga two numbers koduthirukanga 9 and 12 so a vandu 9 b vandu 12 so number vandu inga substitute pannirukom 9 is to 12 is equal to 12 is to c so idha paathrene 9 into 12 is equal to 12 into c poda koodadhu nama enna condition paathirukona proportion ku product of extremes is equal to product of means so inga extreme oda numbers neenga paathina 9 and c and மீன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் அந்த தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 12 அண்ட் 12 இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 12 இன்ட்டு 12 ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 12 டிவைட் பை 9 ஸோ இதை நீங்கள் தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் 3 இன்ட்டு 3 இஸ் 9 4 3 இஸ் 12 மறுபடியும் இந்த 3 இன்ட்டு 12 கேன்சல் பண்ணால் 1 3 இஸ் 3 4 3 இஸ் 12 ஸோ 4 இன்ட்டு 4 இஸ் 16 ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் தேர்ட் ப்ரொபோஷனல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் பட் கண்டிஷன் பார்த்துக்கோங்க ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் டு சி இந்த கண்டிஷன் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் தென் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க ஒன்று வந்து ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் டு சி தென் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் ப்ரொபோஷனல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஆன்சர் இஸ் 16 If you like this video, please share it to your friends and subscribe this channel. Thank you for watching this video.